வடகிழக்கு மழைக்காலத்தில் புயல் உருவாக காரணம்? நமக்கு இந்த பருவமழை, குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புயல் வரும்போது தான் இந்த மழையே வரும். புயலினுடைய நம்ம புயலுக்காக பயப்படாமல் புயல் ரொம்ப பாதிப்பும் இருக்கும், அதுக்கு நம்ம தயாராகிக்கிட்டோம்னா இந்த புயல் தான் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய பருவம். அந்த புயல் சில வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புயல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பருவங்களில் வடகிழக்கு பருவமழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இந்த பருவத்தில் தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய இந்த பருவத்தில் புயல் வந்து ஆரம்பித்து அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 20 தேதி வரைக்கும் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புயல் உருவானா தான் நமக்கு மழையும் வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கும். நிவர் புயல் சில மணி நேரம் நகராமல் இருந்ததன் காரணம் என்ன? புயல் வந்து ஒரு இடத்துலேருந்து நிலை கொண்டிருக்கிறது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நகர்ற வேகத்தை அந்த ரேடார் மூலமாக எத்தனை கிலோமீட்டரில் வேகத்தில் நகருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 9 லிருந்து 10 கிலோமீட்டர் மணிக்கு நகருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவில் பார்க்க போகும்போது இந்த நிவார் புயல் இன்று நள்ளிரவுலேருந்து 26ஆம் தேதி விடிய காலைக்குள்ளே அதிகாலைக்குள்ளே கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது கணிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த சில நேரங்களில் வந்து இந்த புயல் வந்து வேகமாக நகரும், சில புயல் வந்து நிலை கொண்டிருக்கும், சில நேரங்களில் மெதுவாக நகரும். ஏன் இப்படி நகருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடலுக்கும் நிலப்பகுதிக்கும் உள்ள அழுத்தம் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த மூமெண்ட் இருக்கும். புயல் வரும்போது நிகழப்போவது என்ன? ஒன்றும் நிகழப்போவதில் நம்ம அரசு இயந்திரம் வந்து மிக தயாராக இருக்கிறது. அது ஒரு அதிதீவிர புயலுக்கு என்ன நம்ம செய்யணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே கூட இன்றைக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புயலை வரும்பொழுது என்னென்னா உயிர் சேதத்தை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. ஆர்மியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ஏஜென்சியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ஏஜென்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டியை பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும், ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு செல்ஃபோன் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த வகையில் ஒரு விதமான அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. சேதத்தை தவிர்க்கணும், ஏன்னா 130லிருந்து 140 கிலோமீட்டர் மணிக்கு காற்று வீசக்கூடிய அளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் சேதங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிசர்வாயர்ஸ், இப்போ செம்பரம்பாக்கம் பார்த்திங்கன்னா 24 அடி, இன்றைக்கி 22 அடி தண்ணி இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து திறந்து விட்ருவாங்க, ஏன்னா மழை ரொம்ப அதிக மழை பெய்யும்போது ஏரி தாங்காது. அந்த ஏரியை திறக்கும்போது உள்ளேயும் இனண்டேஷன் ஆச்சுன்னு ஆகும். அந்த தீவிர நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் நல்ல செவ்வனை செய்திருக்கிறது. அதனால் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நல்ல தீவிரமாக எடுக்கப்பட்டுள்ளது. புயல் திசை எந்த காரணத்தால் எப்போது மாறுபடும்? புயலினுடைய திசை மாறுபடுறது காற்றினுடைய திசையை பொறுத்து தான். காற்று எந்த பக்கம் தீவிரமாக அடிக்குதோ அதை பொறுத்து தான் இந்த புயல் மாறும். ஏன்னா இது குறைந்த தாழ்வு, இந்த புயலுங்கிறது தனியான ஒரு இதில் ஒரு காற்றினுடைய குறைந்த தாழ்வு நிலை தான். காற்றினுடைய திசையும் வேகத்தையும் பொறுத்து தான் இந்த டைரக்ஷன் வந்து நிர்ணயிக்கப்படுது. சென்னை பக்கம் நகரும் அனைவர் இல்லை, இப்போ அவங்க இப்போ கணிச்சிருக்கிறது இப்போ இன்றைக்கி காலையில் 5:30 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுவைக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்துக்கும் புதுவைக்கு இடையில தான் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த ட்ராக்கை வந்து நிர்ணயிச்சிருவாங்க. சென்னைக்கு கீழே தான் சொல்கிறாங்க, அதாவது புதுவைக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையில தான் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் இந்த மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களும் உட்புற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஈவன் அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லையும் மழை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கஜா வர்தாவை விட நிவர் அதிகம் சேதம் ஏற்படுத்துமா? அதாவது இது வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடார் இமேஜரி வச்சு ஒரு மாடல் ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியது வந்து எவ்வளோ வேகத்தில் இருக்கும் என்னங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அதிகவிட அதிகமான ஒரு சேதத்தை விளைவிக்கும்னு நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது என்னென்னா நம்மை தயார்படுத்தி கொள்வதற்காக, வேறு ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் அது மாதிரி சொல்கிறது. அதாவது வித்தியாசங்கும்போது வேகத்தை சொல்லலாம், வேகம் வந்து இந்த 120-130 கிலோமீட்டர்னு சொல்லலாம். வேறு புயலில் ஒன்றுக்கொன்றும் ஒரு வித்தியாசம் ஒன்றும் குறிப்பாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கரை கடக்கும் போது ஏற்படும் வானிலை மாற்றங்கள் என்ன?
என்ன புயல் கரை கடக்கும்போது இந்த காற்று அதிகமாக கடலோர மாவட்டங்களில் இருக்கும், உட்புற மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கும், ஈவன் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட் உட்புற மாவட்டங்களில் மேகமூட்டத்தோடு இருக்கும் மழை இல்லைனாலும். இப்போ பார்த்திங்கன்னா கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த மேற்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கோவையில் மழை கிடையாது, ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் லேசான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மாவட்டங்கள் உதாரணமாக எடுத்துக்கிங்கன்னா புதுக்கோட்டை, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் மேகமூட்டமாக இருக்கும், அங்கே காற்றினுடைய வேகம்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை. 7-8 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு தான் அந்த அளவு தான் இருக்கும். 11 புயல் எச்சரிக்கை கூண்டு என்றால் என்ன? அதாவது மொத்தமாக இந்த கூண்டு ஏற்றுறதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டில் ஏற்றுவாங்க, எதுக்குன்னா எச்சரிக்கை கொடி, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 1லேருந்து ஆரம்பம், 1லேருந்து 11 வரைக்கும். 1 வந்து கடல் வந்து கொஞ்சம் சீற்றத்தோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், ஒன்றும் இண்டிகேஷன் தான், போக வேண்டான்னு இல்லை. அப்படி 1, 2, 3, 4 அதே மாதிரி இந்த 11 பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபெயில்டு, அதாவது லாஸ்ட்டு அந்த கடைசி கூண்டு தான் 11. இப்போ 11 ஏற்றிருக்காங்க, அதாவது கடல் வந்து ரொம்ப சீற்றத்தோடு இருக்கும், யாரும் உள்ளே போகக்கூடாது, கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா நேவிகேஷனுக்கு கம்யூனிகேஷன் வேணும், கம்யூனிகேஷனே ஃபெயில் ஆகிறதுக்கான சீற்றத்தோடு அந்த கடல் இருக்குது, போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த 11 ஏற்றுறாங்க. ஈவன் 7-8 இருந்தாலுமே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற இது. அது மாதிரி 1லேருந்து 11 வரைக்கும் இந்த கூண்டுகளை கடலினுடைய சீற்றத்தை பொறுத்து இந்த புயல்னால அங்கங்கே அந்த போர்ட்டில் ஏற்றிடுவாங்க.